அரேபியாவின் இன்றைய முக்கிய செய்திகள் சவுதி அரேபியாவில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் பணியிடங்கள் மற்றும் வணிக வளாகங்களில் தடுப்பூசி பெற்றவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று சவுதி அரேபியாவின் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதனை போலவே அனைத்து கலாச்சார அறிவியல் சமூக அல்லது பொழுதுபோக்கு நிகழ்வுகளுக்கும் தடுப்பூசி எடுத்துக்கொண்ட நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் மேலும் அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் அரசு மற்றும் தனியார் கல்வி வளாகங்கள் போக்குவரத்து விமான போக்குவரத்து மற்றும் பொது போக்குவரத்து வசதி போன்ற பொது மற்றும் தனியார் இடங்களில் தடுப்பூசி பெற்றவர்கள் அல்லது கொரோனாவிலிருந்து மீண்டதன் மூலம் எதிர்ப்பு சக்தி கிடைக்க பெற்றவர்கள் ஆகியவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று சவுதி அரசாங்க அதிகாரிகள் இன்று அறிவித்துள்ளார்கள் அதாவது தவக்கல்ன ஆப்பில் கரும்பச்சை நிறம் குறியீடு உள்ளவர்கள் மட்டுமே இந்த இடங்களுக்கு நுழைய அனுமதி வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது கூடுதலாக அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் கல்வி நிறுவன ஊழியர்கள் அடுத்த செமஸ்டரில் பள்ளிகளுக்கு திரும்புவர்களுக்கும் இது பொருந்தும் என்றும் சவுதி அரேபியாவில் உள்ள உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இந்தியாவில் தொற்று வைரஸ் மூலம் பாதிக்கப்பட்ட சவுதி குடும்பம் ஒன்று தனி விமானம் மூலம் தாயகம் அழைத்து செல்லப்பட்டது இந்தியாவுக்கு வந்த நிலையில் தொற்று வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு சவுதி குடும்பம் இந்தியாவிலிருந்து வெற்றிகரமாக சவுதி அரேபியாவிற்கு கொண்டுவரப்பட்டார் என்று சவுதி பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது சவுதி மன்னர் சல்மானின் உத்தரவு அடிப்படையில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் சுகாதார சேவை பிரிவு விமானம் மூலம் இந்த மீட்பு நடவடிக்கை நடைபெற்றது மேலும் சவுதியிலிருந்து கிளம்பிய மருத்துவ விமானம் பதினைந்து மணி நேரத்தில் அனைத்து நடவடிக்கைகளையும் முடித்து பாதிக்கப்பட்ட நபர்கள் கிங் சல்மான் விமானப்படை தளத்திற்கு வந்து சேர்ந்தது என்றும் பாதிக்கப்பட்ட நபர்களிலிருந்து மற்றவர்களுக்கு வைரஸ் பரவுவதை தடுக்க அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் நைன்டீன் நோயால் பாதிக்கப்பட்ட எழுவத்தி நான்குக்கு மேற்பட்ட நபர்கள் பல்வேறு நாடுகளில் இருந்து இதுபோல் எந்தவிதமான வைரஸ் பாதிப்பும் இல்லாமல் இருவரையிலும் சவுதிக்கு பத்திரமாக அழைத்து வரப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவின் தேசிய விமான சேவையான சவுதி ஏர்லைன்ஸ் ஆனது தென் கிழமை அன்று முப்பது இடங்களுக்கு நாற்பத்தி மூன்று சர்வதேச விமான நிலையங்கள் வழியாக தங்களது சர்வதேச விமானங்களை மீண்டும் துவங்கியுள்ளது மேலும் குடிமக்களின் பயணத்தை நிறுத்தி வைப்பதற்கான உள்துறை அமைச்சகத்தின் முடிவு நடைமுறைக்கு வந்த பின்னர் விமான நடவடிக்கைகளை மீண்டும் மே பதினேழு அன்று தொடங்கியுள்ளது சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் ஒவ்வொரு வாரமும் ரியாத்திலிருந்து நூற்றி ஐம்பத்தி மூன்று திட்டமிடப்பட்ட விமானங்களையும் ஜெட்டாவிலிருந்து நூற்றி எழுபத்தி எட்டு இயக்கும் என்பதையும் உறுதிப்படுத்தி உள்ளது மேலும் ராஜ்யத்திலிருந்து புறப்படும் முதல் சர்வதேச விமானங்களை மீண்டும் தொடங்குவது ரியாத்திலிருந்து ஹைதராபாத் வரையிலும் ஜெட்டாவிலிருந்து டாக்கா வரையிலும் இருக்கும் என்றும் அறிவித்துள்ளது சவுதி அரேபியாவிற்கு வரும் அதன் முதல் சர்வதேச விமானங்களை பொறுத்தவரை இது ரியாத்திற்கு கேரோ விமானமாகவும் ஜகார்த்தா விமானம் ஜெட்டாவாக இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது மேலும் தொண்ணூத்தி நிலையங்களில் எழுபத்தோரு நிலையங்களுக்கு தனது விமானங்களை இயக்க தயாராக இருப்பதாக சவுதி ஏர்லைன்ஸ் உறுதிப்படுத்தியுள்ளது அவற்றில் இருபத்தெட்டு உள்நாடு மற்றும் நாற்பத்தி மூன்று சர்வதேச இடங்களும் அடங்கும் ஜெட்டாவுக்கு செல்லும் மற்றும் புறப்படும் விமானங்கள் டெர்மினல் ஒன்னிலிருந்து கிங் அப்துல்லா அஜிஸ் விமான நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு ரியால் ஆனது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி பத்தொன்பது ரூபாய் இருபத்தெட்டு காசாக இருக்கிறது அதேபோல் சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு ரியால் ஆனது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு ஐம்பத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தாறு காசாக இருக்கிறது சவுதி அரேபியாவில் ஒரு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி ஆறு புள்ளி ஐம்பத்தாறு சவுதி ரியல்களாக இருக்கிறது அதேபோல் சவுதி அரேபியாவில் ஒரு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது இருபத்தைந்து புள்ளி முப்பத்தி நான்கு இருக்கிறது சவுதி அரேபியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதியதாக ஆயிரத்தி பேருக்கு கோவிட் நைன்டீன் வழக்குகள் பதிவாகியுள்ளது இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நான்கு லட்சத்தி இருபத்தி இருக்கிறது இன்று மட்டும் புதியதாக எண்ணூற்றி பேர் குணமடைந்து வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை நான்கு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றாக இருக்கிறது இன்று மட்டும் புதிதாக பதினான்கு பேர் மரணமடைந்ததாகவும் இங்கு மொத்தமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டாக அதிகரித்து வருகிறது என்று சவுதி அரேபியாவின் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க